முதன்மையான பல்லுயிர் சூழலியல் மண்டலம் அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி அப்படின்னா அது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் காரணிகள் இருக்கு. பொதுவா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்றாங்க இந்த பல்லுயிர் சூழலியல் மண்டலத்தை. அதுக்காக தமிழ்நாட்டு மட்டும் இந்த முதன்முறையாக இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்ல, குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா இப்படி பல மாநிலங்கள்ல இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்க இருக்கக்கூடிய உயிர் சூழலை பொறுத்துதான் இதை வந்து அமைவிடமா கொடுக்கறாங்க. அப்படி இந்தியாவில முதன் முதல பாரம்பரிய இந்த பல்லுயிர் தலமா அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருக்கிற நல்லூர் புள்ளித்தோப்பு 2007 ஆம் ஆண்டு. அதன் பிறகு தமிழகத்துல கடந்த 22 நவம்பர் 2022 அரசாணை வெளியிடப்பட்டு அரிட்டாப்பட்டி தமிழகத்தின் முதல் பல்லுயிர் சூழலியல் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. சரி, பல்லுயிர் சூழலியல் மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா தாவரங்கள், பூச்சிகள், அரிய வகையான பறவைகள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஊர்வன பரப்பன இப்படி எல்லா உயிரினங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு உருவச்சங்கிலி உருவாகுது அப்படின்னா அதைத்தான் பல்லுயிர் சூழல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு உகந்த இடத்தை தான் பல்லுயிர் சூழலியல் மண்டலமாகவும் அறிவிக்கிறாங்க. இதனுடைய மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த அரிட்டாப்பட்டி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 3 இடங்கள் வந்து தேர்வுல இருந்திருக்கு. அதுதான் திருநெல்வேலி, கோவை வேளாண் கல்லூரி, அரிட்டாப்பட்டி. ஆனா மற்ற 2 இடங்களை பார்க்கும்பொழுது இங்க உயிர் சூழல் மிக அதிகமா இருக்கு அப்படிங்கறத தொல்லியல் துறையும் சரி வன அதிகாரிகளும் சரி உறுதிப்படுத்தினதுனால தான் அரிட்டாப்பட்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சரி, அரிட்டாப்பட்டியில இருக்கக்கூடிய இந்த பெயர் காரணம், அரிட்டாப்பட்டியினுடைய சிறப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புத்த மத பிக்கு அரிட்டர் அப்படிங்கிற நினைவாகத்தான் அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு பெயர் காரணம் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அரிட்டாப்பட்டிக்கு ஏற்கனவே பாதிரிக்குடி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி 193.215 ஹெக்டேர் அளவிற்கு இதனுடைய பரப்பளவு இருக்கிறது. ஏன்னா மீனாட்சிபுரம், அரிட்டாப்பட்டி ரெண்டுத்தையும் சேர்த்துதான் வந்து இந்த பல்லுயிர் சூழலியல் மண்டலமா சொல்றோம். இந்த அளவுக்கு இருக்கிறதுனால இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரிய வைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இங்க கிபி 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட குடைவரை கோயில், இன்னமும் இந்த சிவன் கோயில நிறைய பேர் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2200 ஆண்டுகள் பழமையான குகை கோயில்கள் இருக்கு. பாண்டியர்களோட காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள் இருக்கு. 16ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்கள் இருந்தபோது கட்டப்பட்ட அணைகள், ஏரிகள் இது எல்லாமே இருக்கு. அப்படி பார்த்தோம்னா 72 ஏரிகள் இருக்கு, 7 மலைக்குன்று. இந்த 7 மலைக்குன்றுமே ஒன்னோட ஒன்னு தொடர்ச்சியா இருக்கும். அதுதான் இந்த அரிட்டாப்பட்டியினுடைய சிறப்பு. அதே மாதிரி வற்றாத நீரூற்றுகள் இந்த பகுதியில இருக்கு. எப்பவுமே வெயில் காலமாக இருந்தா கூட வற்றாத நீரூற்றா இருக்கும். அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கும் ஊர்வன பரப்பன உயிரினங்களுக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 600 பூச்சி இனங்கள் இந்த சூழலியல்ல இருக்கு. அதே மாதிரி 300க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 250 சமணர் படுகைகள். சமணர் படுகைகள் தமிழக வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. அந்த அளவிற்கு சமணர்கள் பத்தின நிறைய குறிப்பேடுகள் இருக்கிறது. அப்ப அந்த கல்வெட்டுகள், அவர்களுடைய கோவில்கள், அவர்களுடைய மிக முக்கியமான ஆதாரங்கள் அப்படின்னு நிறைய வரலாற்று பொக்கிஷங்களும் அரிட்டாப்பட்டியில இருக்கு. அது மட்டும் இல்லங்க, தமிழ் பிராமி கல்வெட்டுகள், வட்டெழுத்து கல்வெட்டுகள் இது எல்லாமே வந்து இங்க அரிய வகையில இருக்கிறதுனால தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டுலதான் இன்னமும் அரிட்டாப்பட்டு இருக்கிறது. சரி, இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த சிறப்புகள் எந்த அளவிற்கு வந்து ஒரு வளமான சூழலை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று உண்மைகளும் ஆய்வுகளும் இன்னமும் கூட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்தாலும் இந்த உயிர் சூழலை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு அரிட்டாப்பட்டி மட்டும் இல்ல, தமிழகத்தினுடைய பிற பகுதிகளில் நிறைய இதே மாதிரியான பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர் சூழலியல் மண்டலம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தனக்குள்ள நிறைய வரலாற்று பொக்கிஷங்களை வச்சிருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியை ஒவ்வொருவரும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இந்த அறிவிப்பு மூலமா தெரிய வந்திருக்கிறது. இதை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மிக மகிழ்ச்சியோட வரவேற்றிருக்காங்க.